பல போட்டிகளை நடத்தி மாணவர்களுக்கான போட்டிகளை நடத்தி அதில் எல்லாம் பங்கு பெற்று அவர் பல போட்டிகளில் வெற்றி பெற்றதனால்தான் குணசீலன் அறியப்பட்டார். குணசீலன் அறியப்பட்டதால்தான் கமலஹாசனுக்கு அவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். கமலஹாசன் அவரை ஏற்றுக்கொண்டார். கமலஹாசன் உலகத்துக்கே அறிமுகமானார். அவரால் அப்படிப்பட்ட பின்னணி எல்லாம் கொண்டவர். அந்த நிகழ்ச்சிகளில் சம்பத்துக்கு பின்னாடி நின்று கொண்டு இந்த ஸ்கிரீன் இருக்கிறது, இந்த சேர்மிக் போடுறது, யாராவது வந்தா வாங்க வாங்க கூப்பிடுறது, உட்கார வைக்கிறது, ஒரு ஓரமா நிக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான வேலைகள்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து அப்போ இந்த சில மாணவர்கள்லாம் வந்து பழக்கம் மாணவர்கள் வந்து பங்கெடுத்தாக்க என்ன நடக்கும், ஊரில் ஒரே கத்து கத்தி ஆட்டம் போடுவாங்க. என்ன அழகா சமாளிப்பாங்க தெரியுமா? ரொம்ப கலடா பண்ணிட்டு இருப்பான் பேரு பாடா பண்ணிட்டு பாரு இங்க ஆட்டா அப்படின்னு பாரு. அவனுக்கு ஒண்ணுமே வராது. அவன் கூட்டணமா கல்யாணம் பண்ணிட்டு கூட மேடை வாங்கணும்னு ஒண்ணுமே செய்யல. அடைஞ்சு உட்காந்துருவான். இதுக்கப்புறம் அத்தனை கூட மாறி வாட கல்யாணம் பண்றவங்க ஸ்டேஜுக்கு வர இந்தியமா உனக்கு இடம் கொடுக்குறேன் பாரு. இப்படி எல்லாம் இவங்க சமாளிச்ச இதெல்லாம் பார்த்துட்டு சென்னை மருத்துவக் கல்லூரியில் நான் மருந்து விடாத வழிபுண்ட காலத்தில் இவருடைய இதெல்லாம் அனுபவத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு அப்போது எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார். மாணவர்கள் எந்த கலை நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது கல்லூரி ஒரு சட்டம் போட்டாங்க. நீ யார் சட்டம் போடுறது எதிர்த்து நின்று நான் நடத்த இவர் கொடுத்த தெரியும் 60 கல்லூரிகள் பங்கெடுத்து எங்க டீம் சொன்னாரு ஒரு சின்ன தப்பு நடந்தா உள்ளவங்க வேலை தரத்துக்கு மாத்திரம் ஜெயிலு தெரிவிக்கிறார் பார்க்கலாம். இவர் கொடுத்த தெரியும் நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆசாமிங்கிற ஒரு அறிவுறுத்தல் இவரால் தான். அது மாத்திரம் இல்ல, திராவிட நாடு கோரிக்கைங்க நம்ம ரிவைவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு நாள் சொன்னாரு. முயற்சி பண்ண நீங்களே வாங்கிடுவீங்க. அவர் அதான் முடியும் அந்த மாதிரி ஆசாமி அவர் இன்னைக்கு சட்டக்கல்வி பத்திரிகை ஆரம்பிச்சார். எனக்கு அதனுடைய அருமை ஆரம்பத்தில் தெரியல. சட்டத்தை தமிழ்ல கொண்டு வர முடியும் பிடிவார. நீங்க அந்த பத்திரிகை எடுத்து அதுல இருக்கின்ற நீதிமன்ற தீர்ப்புகளை என்ன அழகா தமிழ் பண்ணி கொடுக்குறாரு தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? பல புதிய வார்த்தைகள் சட்டத்துக்கு தமிழில் புதிய வார்த்தைகள் புதிய தமிழை உருவாக்கியிருக்கிறார். சட்ட தமிழை உருவாக்கியிருக்கிறார். சங்க புலவர்களுக்கு அடுத்தாற்போம் தமிழை வளர்க்கிற ஒரு வண்டலாக கடைகள் வல்லவர்கள் பாண்டித்துறை தேவர்கள் தந்த வளர்ந்த தமிழர்கள் என்று பாண்டித்துறை தேவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அவர் எவ்வளவு தமிழ்த்தி தான் நான் சொல்ல வேண்டேன். அவருக்கு அதற்காக தமிழ்நாடு அரசு வாழ்ந்து விருதெல்லாம் கொடுத்தது. அதற்கு எங்களை போன்றவர்களாக பங்கெடுத்துக் கொண்டோம். அவருக்கு அருமந்த தொழிலாளர் நின்று கொண்டிருப்பதில் நிச்சயமாக நான் வந்து ஒருவரை சேர்த்து சொல்ல வேண்டும் என்றால் காந்தி வழக்கறிஞர் காந்தி அவர்கள் அவருக்கு கொடுத்த ஒரு தைரியமும் ஊக்கமும் பல்வேறு சமுதாய புரட்சிகளை ஆரம்பித்து வைக்கின்ற சக்தியை அவருக்கு கொடுத்திருக்கிறது. என்ன ஒரு வருத்தம் என்றால் ஆரம்பித்து விட்டு காலாமல் அதுதான் இருக்கிற பெரிய தொண்டர். நின்று ஒரு போராளி இருந்தால் சேர்ந்து அளவுக்கு இவர் வந்திருப்பார். ஒருவேளை நாங்கள இவரோட சேர்ந்து துப்பாக்கியால் சொல்லக்கூடிய எந்த ஒரு பேருந்தான் போயிருப்போம். இதெல்லாம் இருந்துட்டு ஒரு காலத்தில் இவருக்கு ஒரு பேர் இருந்தது நகரத்து நக்சலைட்டர். அந்த மாதிரி பேரெல்லாம் வாங்க அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளர். இன்று வரையில் பல்வேறு நண்பர்களை வரவழைத்து உட்கார வைத்து பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார்கள். சினிமா டைரக்டர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள், அரசியல்வாதிகள், நீதிபதிகள் நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நட்பு குழாவை அவர் அமைத்திருக்கிறார். அவருக்கு அதுதான் பெரிய சொத்து. அவரை அறியாதவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. காந்தி அவர்கள் சொன்னது போல 40 கோடி பேரை சொன்னீங்க. ஏதாவது அவர் ஒரு காலத்துக்கு 40 கோடி பேர் தமிழர்கள் கூட்டா இருக்காத நம்ம நம்புவோம். சரி, கரெக்டாக சொன்னாரா? எண்ணி பார்த்து சொல்லியிருக்காரு 40 கோடி பேர். சரி, அவ்வளவு தமிழர்களுக்கும் சம்பந்தி தெரிந்து சொல்ல போனால் தமிழ் இனத்தில் மிக பிரபலமான அத்தனை மனிதர்களும் அறிந்து வைத்திருக்கின்ற ஒரு தமிழர் யார் என்றால் சம்பந்தாகத்தான் இருக்கிறது. உலகத்தினுடைய எந்த மூலையில் சூழ்நாமில் இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களை விட அதிகமான தமிழ் மக்கள் தொகை இருக்கின்ற நாடு சூழ்நாம் தென்னமரிக்காவில் இருக்கிறது.
அந்த நாட்டில் கூட அவரை தெரிந்தவர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நட்பு வட்டாரத்தில் பகிர்ந்து கொண்டிருப்பவர், தன்னை அறியாமல் மிக அருமையாக தமிழுக்கு தொண்டாற்றிக் கொண்டிருப்பவர், எங்களுக்கெல்லாம் ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் ஒரு ஆக்கத்தையும் ஒரு முன்னோடியாகவும் இருக்கின்றவர். இது கூட அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட அவ்வப்போது அதை ஞாபகப்படுத்தணும். ஏன்னா கோவிலே பவர் வைக்கும் எங்களுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், வைத்தியம் தெரியாத டாக்டர் கோவிலுக்கு பவர் வைக்கிறதெல்லாம் என் ஃப்ரெண்டு இருந்தார் என்னையும் அப்படின்னு கேட்டு இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பத்து செடி பாரத்தில் இருக்கிற மாதிரி அதுதான் நாங்கள் நினைச்சோம். ஆக இன்னைக்கு இவ்வளவு பேர் நீங்கள் எல்லாம் வந்து வாழ்த்துறீங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய அந்த ஜெகத்தில் சொன்ன மாதிரி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு பல்லாயிரம் ஆண்டு ஜோடி வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவருடைய தாக்கத்தாரை வாழ்த்தி என்னை பேச வேண்டும் என்று நான் இது கூட விரும்புகிறேன். அடுத்து சம்பத்தை வாழ்த்துவதற்கு வெறும் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல பத்திரிகையாளர்களும் வந்திருக்கிறார்கள். அதிலும் பத்திரிகையில் புரட்சியை செய்து இந்த தமிழ்நாட்டை அதில் வைத்துக் கொண்டிருக்கும் ஒரு பத்திரிகை என்னவென்றால் அது இதழியலை அற்புதமாக கையாண்டு கொண்டிருக்கும் ஒரு பத்திரிகை என்னவென்று சொன்னால் அது தினமலராக இருக்க முடியும். அதனுடைய ஆசிரியர் திரு சேர்ந்த அவர்களை திரு சம்பத் அவர்களை தோக வங்கி சீதாராமன் அவர்களின் ஒரு விழாவில் நான் எனக்கு அறிமுகப்படுத்தேன் சார். சீதாராமன் சார், சமீப ஆண்டுகளாக தான் எனக்கு டாக்டர் சம்பத் அவர்களை பழக்கம். அந்த குறுகிய காலத்தில் நான் அவரை பல்வேறு பன்முகத்தன்மையில் பார்த்து ரசித்திருக்கிறேன். ஒன்று அவருடைய மொழி, அந்த சட்டக்கதை, அதாவது நான் ஒரு இதழியல் அதாவது 25 ஆண்டுகள் தினமலரில் இருக்கிறதுனால வந்து அந்த இதழியலில் வந்து வார்த்தைகளுக்கு வந்து எவ்வளோ தடுமாறுன்ற அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனால் அந்த சட்டத்தில் வந்து எவ்வளோ எளிமையாக ஒரு நூலை வந்து தொடர்ந்து மாதம் மாதம் கொடுக்கறதுன்றது மிகப்பெரிய சிரமமான செயல். அதை வந்து எந்த தொழிலும் இல்லாமல் தந்துருக்கிறாரோ அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இதழை வந்து நடத்துறதுக்கு வந்து விளம்பரம் தேவை, விற்பனை இதெல்லாம் தாங்க அந்த ஃபண்ட் வந்து மொபிலைஸ் பண்ணி அந்த காலம் அந்த காலம் தான் சொல்ல முடியும். மொழியும் இருக்குது, சட்டத்தும் சட்டத்தையும் செயல் கொடுக்குறாரு. அடுத்ததாக செயல் வேகம், அவர் எந்த வேலை பார்த்தாலும் பம்பரமாக சொல்லிட்டு இருப்பார். அவர் வயசை கண்டுபிடிக்க முடியாது, இப்போ கூட அவர் வயசை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. என்னை போன்ற இளைஞர்கள்லாம் முதுமையை பற்றி நினைக்கும் போது வந்து ஒரு பயம் இருக்கும். இவர மாதிரி ஆட்கள், இவரோட நண்பர்களாக இருக்கிற குருமார்களாக இருக்கிற ஐயா நீதியரசர் அவர்கள், அட்வொகேட் காந்தி அவர்கள், டாக்டர் அவர்கள்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எங்களோட நாங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த செயல் வேகம், எந்த விழாவாக இருந்தாலும் சரி அவர் வந்து ரிசப்ஷன்லேருந்து டைனிங் வரைக்கும் வந்து எல்லாரையும் கவனிப்பார், சாப்பிட்டாங்களா அப்படின்றத நான் சில விழாக்களில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நியூ மீடியா, இந்த இளைஞர்கள் பயன்படுத்துகிற ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர்லேருந்து வாட்ஸ்அப் வரைக்கும் எவ்ரிமேட் அப்டேட் பண்ணுவார். அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணக்கூடாது, எந்த விழாவில் இருக்காரு, இன்வைட் பண்ணுறது, அந்த ஒரு தெரிந்து கொள்ளும் அந்த அவர் பழகிட்டே இருக்கார், டெய்லி தினம் கற்றுக்கிட்டே இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அவர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கு. அதே மாதிரி உதவும் உள்ளம், யார் போய் ஹெல்ப் கேட்டாலும் தனக்காக அவர் எனக்கு என்கிட்ட நிறைய விஷயம் நிறைய தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு. எங்கேயாவது பப்ளிக்கில் ஒரு பிரச்சனை நினச்சின்னா ஃபோன் பண்ணி சொல்லுவார், ஏதோ உங்கள் பத்திரிகையில் கொடுங்க அப்படிங்கிறாரு. அவருக்காக எங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணதில்லை. அதே மாதிரி அவருக்காக வேறு யாருமே உதவி கேட்ட மாதிரி நான் அறிந்த காலங்களில் நான் பார்த்ததில்லை. அது மாதிரி ஒரு பன்முறை தன்மை கொண்டவர். எல்லாரும் சட்டச்சதை சம்பத்து தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி அவர் உலக தமிழர்களை வந்து ஒருங்கிணைக்கிறாரு. அதையும் தாண்டி உலக பொருளாதார தமிழர் பொருளாதார மாநாடுன்னு ஒருங்கிணைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு தனி மனிதர் செய்ய வேண்டிய செய்ய முடியாத ஒரு விஷயம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய மன வலிமை வேணும். அந்த இதற்கு முன்னாடி அந்த மலேசியா நடந்த மாநாடை போஸ்ட்போன் பண்ணும்போது அவர் சில விஷயங்கள் ஷேர் பண்ணார். அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அந்த வலிமையை தாண்டி அது வந்து ஒரு புன்சிரிப்பு போல் அவர்கிட்ட பார்க்குற ஒரு விஷயம், எப்போ பார்த்தாலும் ஒரு புன்சிரிப்பு இருக்கும். அதை நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கோம். என்ன மாதிரி நிறைய நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. அது மாதிரி பல விஷயங்கள் ஒரு பன்முகத்தன்மை நான் அவர்கிட்ட பார்க்குறேன். அவரோட நட்பு எனக்கு கிடைச்சது நான் அவங்க பெருமையாக கருதுறேன். நன்றி.
ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் சம்பத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். பத்திரிகையாளர்கள் பாராட்டுறாங்க, கொஞ்சம் பெரிய விஷயம்தான். ஏன்னா பொதுவாக அவங்க வந்து ஒரு விமர்சன நோக்கியே பார்ப்பாங்க, அவங்க கிட்ட பழகிறது கூட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒருவரிடம் நெருங்கி பழகிருக்கிறாருன்னா அது சமத்துடைய சாமர்த்தியத்துக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு.